Hi friends, welcome to my channel. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா என்னுடைய ஈவினிங் டு நைட் ரொட்டீன் விலாக் தான் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். இந்த விலாகில் வந்து கலா சிஸ்டரும் அப்புறம் நிஷா சிஸ்டரும் கேட்டிருந்த பூரி ரெசிபி அண்ட் குருமா ரெசிபி ரெண்டுமே இதில் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். சாயங்காலம் ஒரு 5:30 மணிக்கு என்னோடய விலாக் எடுக்க நான் ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கு முன்னாடி வந்து பாத்திரத்தெல்லாம் விளக்கிட்டு கிச்சனை வந்து க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன். இன்றைக்கி நைட்டு டிஃபன் வந்து ரவா பூரியும் கேரட்டும் உருளைக்கிழங்கு பீன்ஸ் போட்டு ஒரு சிம்பிளான குருமாவும் தான் வந்து பண்ண போகிறேன். கோதுமை மாவு மைதா மாவு எதுவுமே இல்லை, எல்லாமே காலி அடித்து ரேஷனில் கொடுத்த ரவா மட்டும்தான் இருந்தது. இன்றைக்கி அந்த ரவாவை வச்சு தான் வந்து பூரி பண்ண போகிறேன். இந்த ரவா பூரி டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்குங்க, செய்கிறது ரொம்ப ஈஸி தான். இது என்ன ஒன்று, மாவு மட்டும் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 1 மணி நேரமில் 2 மணி நேரத்துக்கு முன்னாடி பிசைஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம பூரி போட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரவாவை வந்து நான் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா வந்து பொடி பண்ணி எடுத்துக்க போகிறேன். இது வந்து வறுக்காத ரவா தான், ரேஷனில் கொடுத்த ரவா. இதை நம்ம பொடி பண்ணி எடுத்துக்கலாம். ரவாவை நம்ம அப்படியே கூட வந்து மாவு பிசைஞ்சிக்கலாங்க. இதுமாரி வந்து அரைச்சிட்டு நம்ம வந்து மாவு பிசையும் போது வந்து பிசையத்துக்கே நல்லா வந்து சாஃப்டாக வரும். அதுக்கு தான் வந்து நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அரைச்சிக்கிறேன். இப்போ தனியாக பவுலில் மாற்றிக்கிட்டேன். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சேர்த்து பிசையும் போது வந்து நல்லா வந்து சாஃப்டாக இருக்கும், அதே சமயம் நல்லா வந்து கிறிஸ்பியாகவும் வரும். இப்போ இதெல்லாம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்து நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கணும். பூரிக்கு எப்போவுமே வந்து மாவு வந்து சப்பாத்தி மாவோட கொஞ்சம் இறுக்கமாக வந்து பிசைஞ்சிக்கணும். இப்போ நம்ம இது ரவாவில் பூரி போடுறதுங்கிறனால சப்பாத்தி மாவு பதத்துக்கு கொஞ்சம் சாஃப்டாக பிசைஞ்சிக்கணும். இது வந்து ரவா வந்து தண்ணி நல்லா இழுக்கும். இது 1 மணி நேரம் ஊற விடும் போது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான வந்து பதத்துக்கு வந்துடும். அதனால தான் வந்து கொஞ்சம் சாஃப்டாக பிசைஞ்சிக்கங்கன்னு சொன்னேன். இந்தளவுக்கு சாஃப்டாக பிசைஞ்சிக்கணும். இது நல்லா ஊறட்டுங்க. 1 மணி நேரமோ இல்லை 2 மணி நேரமோ ஊறட்டும். சாயங்காலமே பிசைஞ்சு வச்சுட்டு கூட நீங்கள் நைட்டு கூட பூரி போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். நான் மாவு பிசைஞ்சிட்டு இருக்கிற டைமில் வந்து சாதனா வந்து காய் தான் கட் பண்ண சொல்லியிருந்தேன், அவள் கட் பண்ணி கொடுத்துட்டு இருந்தேன். ஒரு சிம்பிளான உருளைக்கிழங்கு குருமா தாங்க. கேரட்டு, உருளைக்கிழங்கு, பீன்ஸு, அதுக்கப்புறம் வந்து வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு வந்து தட்டி எடுத்துக்கிறேன். இவ்வளோதான் இந்த குருமாவுக்கு தேவை. பூரிக்கு வந்து மாவு பிசைஞ்சதுக்கப்புறம் கைடுவே குருமாவும் வந்து வச்சிட போகிறேன். எண்ணெய் சூடானதுமே சோம்பு தாளிச்சிருக்கிறேன். சோம்பு நல்லா பொரிஞ்சதுமே கட் பண்ணி வச்சுருக்கிறேன். வெங்காயமும் பச்சை மிளகாவும் சேர்த்து இது லைட்டாக வதக்கிக்கலாம். வெங்காயம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் இடித்து வச்சுருக்கிறேன். இஞ்சி பூண்டையும் வந்து அதில் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்க போகிறேன். இன்றைக்கி சனி பிரதோஷம் வேறு, கோயிலுக்கு போகலான்னு சாதனா பட்டம் சொல்லியிருந்தேன். சீக்கிரம் வந்துட்டால் போகலான்னு சொல்லியிருந்தாங்க. பிரதோஷம்னா கோயில் புறம்பிருந்தோம்னா அன்றைக்கி நைட்டு டிஃபன் நான் செய்ய மாட்டேன், அங்கேயே நிறைய பிரசாதம் கொடுப்பாங்க, சாப்பிட்டுடுவோம். இன்றைக்கி சீக்கிரம் வந்துட்டால் போகலான்னு தான் சொல்லியிருக்காங்க. ஒருவேளை லேட்டாக வந்துட்டாங்கன்னா வந்து போக முடியாது இல்லைங்களா. அதனால தான் வந்து எதுக்கும் டிஃபன் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். சாதமும் கொஞ்சம் இருக்குது, அதனால தான் வந்து பூரிக்கு மாவு கொஞ்சம் கம்மியாக பிசைஞ்சிருந்தேன். இஞ்சி பூண்டு வதங்கினதுக்கப்புறம் வந்து கேரட்டு, பீன்ஸு, தக்காளியெலாம் வந்து சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கிட்டேன். அதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் தூளும் கொஞ்சமாக கரம் மசாலாவும் சேர்த்து இதையும் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கிட்டு தேவையான அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்க போகிறேன். இது ரொம்ப சிம்பிளான குருமா தாங்க, சீக்கிரம் செய்யக்கூடியதும் கூட. உருளைக்கிழங்கு வேக வச்சுட்டு வந்து பூரிக்கு மாவு பிசைஞ்சாச்சு. சாதனா வந்து காயும் வந்து கட் பண்ணி கொடுத்துட்டேன். நானும் குருமா தாளிச்சு விட்டுட்டேன். இப்போ இதை நல்லா கொதிக்கிற ஸ்டேஜில் வந்து வேக வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு மசிச்சுட்டு இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்க வேண்டியதான். உப்பு போடுறத நான் காமிக்கல. இது நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் கடைசியாக வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் கிட்டே வந்து கடலை மாவு வந்து கட்டி இல்லாமல் கரைச்சிட்டு அதில் சேர்த்துட்டு உடனே வந்து நல்லா கைவிடாமல் கலரை விட்டுக்கணுங்க, இல்லைன்னா வந்து கட்டிப்பட்டுடும். இந்த கடலை மாவு கரைச்சி சேர்க்கும் போது இந்த குருமா வந்து ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கடலை மாவு இல்லைன்னா நீங்கள் பொட்டுக்கடலை மாவு கூட நம்ம இதில் கரைச்சி சேர்த்துக்கலாம். கடலை மாவோட பச்சை வடை போகிற அளவுக்கு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் கடைசி இறக்கிறதுக்கு முன்னாடி மல்லித்தழையை சேர்த்துட்டு நம்ம இறக்கிடலாம். அவ்வளோதாங்க, ஒரு சிம்பிளான குருமா வந்து ரெடி ஆயிடுச்சு. டிஃபின் வெளி முடிச்சுட்டு சாதனை அப்போ வர வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அவங்களும் வந்ததுக்கப்புறம் கோயிலுக்கு போகலான்னு சொன்னாங்க. சைக்கிள் தான், அப்பாவுக்கு தெரியாதா என்ன சைக்கிள்னு? பொறுமையா 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 அப்படியா சாப்பிடுவீங்க? பொறுமையால சாப்பிடணும். பேனாலாம் யாராவது மூஞ்சல கிறுக்கி வைப்பாங்களா? சரி 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 விடு, சாப்பிடு சாப்பிடு. ஆ பரவாயில்ல விடு, சாப்பிடு, டைம் ஆச்சு. எல்லாத்தையும் சாப்பிட்றேன் அம்மாக்கு. ஒரே கடி கூட கடிச்சிக்கிறேனே, கொஞ்சமாக கடிச்சிக்கிறேனே.
இன்னைக்கு வந்து 7 மணிக்கிட்ட தான் வந்தாங்க. வந்ததுமே வந்து உடனே ஃப்ரெஷ் ஆகிட்டு கிளம்பியாச்சு. இன்னைக்கு சனி பிரதோஷம் வர, போன பிரதோஷத்துக்கே வந்து போகிறதுக்கு முடியல. இன்னைக்கு போயிட்டு ஒரு அர்ச்சனையாவது பண்ணிட்டு வந்துடலாமே அப்படின்ட்டு தான் வந்து கிளம்பியாச்சு. அது இல்லாமல் இன்னைக்கு தான் என்னுடைய அக்கௌண்ட்ல வந்து என்னுடைய முதல் மாத சம்பளம் வந்து கிரெடிட் ஆச்சு. அதுக்கு தனியாக ஒரு நேற்று ஒரு வீடியோ வந்து நான் ஷேர் பண்ணியிருந்தேன். நிறைய பேர் எனக்கு வந்து விஷ் பண்ணியிருந்தீங்க, நான் வாழ்த்துக்கள் சொல்லியிருந்தேங்க, எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. கொஞ்சம் லேட்டாக தான் கோயிலுக்கு வந்தோம், எல்லாமே வந்து பிரதோஷம் அபிஷேகம் ஆராதனை எல்லாம் முடிஞ்சிருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு வந்தோம். வந்து சரி பரவாயில்ல ஒரு அர்ச்சனையாவது பண்ணிட்டு போகலாம் தான் வந்து கிளம்பி வந்தது. ஆனால் அப்போ தான் வந்து கோயில் ஃபுல்லாகவே வந்து கழுவி வீட்டுட்டு இருந்தாங்க. ஊருக்காரங்க யாரோ இறந்துட்டாங்களேட்டுக்கு, அவங்க அப்போ அந்த பிரேதம் எடுத்ததுக்கப்புறம் தான் கோயில் ஃபுல்லாகவே கழுவி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து சனி பிரதோஷ அபிஷேகம் எல்லாமே வந்து ஸ்டார்ட் பண்ணி எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இருந்து ஃபுல்லாகவே வந்து வெயிட் பண்ணி இருந்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா பிரசாதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு தான் வந்து கிளம்பி வந்தோம். இன்றைக்கி அபிஷேகம்லாம் லேட்டாக ஆரம்பித்ததுனால வந்து ரொம்ப கூட்டம் இல்லைங்க. ஒரு 7.5 மணிக்கிட்ட தான் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க, அந்தளவுக்கு கூட்டம் இல்லை. பிரசாதம் வந்து புளி சாதம் தான் கொடுத்துருந்தாங்க, சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு வந்து அதுக்கப்புறம் கிளம்பியாச்சு. வீட்டுக்கு வந்ததுமே வந்து பூரி போடவும் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆளுக்கு 2 பூரி போதும்னு சொல்லிட்டாங்க. நான் மாவும் கம்மியாக தான் பிசைஞ்சிருந்தேன், ஏன்னா சாதம் வேறு இருந்தது, கோயிலுக்கு போகிறோமா போகலையான்னு தெரியல, அப்படிங்கிறனால தான் வந்து கம்மியாக தான் வந்து பண்ணியிருந்தேன். மாவும் நல்லா ஓடி இருந்தது, இம்மா வந்து பூரி போட்டுக்க வேண்டியதான். என்னுடைய ஃபோன் ஸ்டாண்ட் ட்ரைபாடு வந்து ஒரு நெட்டு வந்து உடஞ்சி போச்சு, ஃபோனை வந்து அதில் செட் பண்ணவே முடியல, வச்சு வீடியோ எடுக்க முடியல. எங்கள் சாதனா தான் வந்து 2 நாளாக வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தா, கொஞ்சம் ஷேக்காகி தான் வரும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்ம நார்மலாக ஊருக்கு எப்படி திரட்டிப்போமோ அதுமாரி திரட்டிக்க வேண்டியதாங்க. ரொம்ப மொத்தமாகவும் இல்லாமல் ரொம்ப தின்னாகவும் இல்லாமல் மீடியமாக வந்து நம்ம ஊருக்கு வந்து மாவு வந்து திரட்டிக்கணும். வெறும் ரவா மட்டுமே வச்சு நம்ம பூரி போடலாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும், உப்பையும் வரும். கடையில் வந்து எண்ணெய் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து மாவு திரட்டிட்டு இருந்தேன். ஆளுக்கு 2 பூரி போதுன்ட்டாங்க, ஏன்னா பிரசாதம் வேறு சாப்பிட்டதுனால ஆளுக்கு 2 பூரி போதுன்னு சொல்லிட்டாங்க. கோதுமை மாவு மைதா மாவுலாம் இல்லாத டைமில் இதுமாரி வந்து ரவா பூரி ஒரு டைம் வந்து செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். மாத கடைசிலிங்களே எல்லாமே காலியாகிடுச்சு, கோதுமை மாவு மைதா எதுவுமே இல்லை, இருக்கிற ரேஷன் ரவை வச்சு மட்டும்தான் இன்றைக்கி பூரி பண்ணியிருக்கிறோம். ரொம்ப நல்லாயிருக்கும், அதுமாரி ரொம்ப சிம்பிளான குருமா தான். ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 மணி நேரத்துக்குள்ளேயே வந்து கடகடன்னு செஞ்சு முடிச்சிடலாம். பூரிக்கு மட்டும் மாவு வந்து ஈவினிங்கே ஒரு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி பிசைஞ்சு வச்சுட்டாலே வந்து போதுங்க, நம்மளுக்கு நைட்டு டிஃபன் வேலையை வந்து ஈஸியாக முடிச்சிடலாம். சாப்பிட்டதுக்கப்புறம் வந்து நான் இன்றைக்கி கிச்சன் வேலை வந்து எதுவும் செய்ய போகிறதில்லைங்க. கொஞ்சம் கண்ணப்பண்ணால் இருக்கிறத மட்டும் ஓரடங்கு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் போய் படுத்துட போகிறேன். ஏன்னா கோயிலேருந்து வந்ததுமே கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, வந்ததுமே வந்து எல்லாருக்கும் பூரி போட்டு கொடுத்துட்டு நானும் சாப்பிட்டதுமே ஒரு மாதிரியே வந்து அலுப்பாக ஆகிடுச்சிங்க, வேலை செய்யணுன்னே தோணலை. இதை அப்படி அப்படியே வந்து போட்டுட்டு போயிட்டோம்னா பார்க்க நல்லா இருக்காது. இப்போ குருமா மட்டும் வந்து தனியாக பாத்திரத்தில் மாற்றிட்டு எண்ணெயெல்லாம் வடிகட்டி வச்சுட்டு பாத்திரம் விளக்கு போகிறதில்ல, நாளைக்கு சண்டே தான், நாளைக்கு காலையில் பார்த்துக்கலான்னு விட்டுட்டேன். மேக்ஸிமம் நம்ம சாப்பிட்டோமே அந்த தட்டில் இருக்கிற வேஸ்டேஜ் வந்து டஸ்ட்பினில் போட்டுட்டு தட்டை அப்படியே வந்து சிங்கில் போட்டுடுவோம். அதுமாரி பண்ணாமல் இதுமாரி லைட்டாக அலசிட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் பாத்திரத்தை வந்து விளக்குறதுக்கு சிங்கில் போடுங்க. நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது வந்து நான் எங்கள் அம்மா கிட்டேயும் சரி, ஊருக்கு போனால் தாத்தா பாட்டி சித்தி கிட்டலாம் வீட்டுக்கெலாம் போனால் அங்கேயும் நான் கவனிச்சிருக்கிறேன். சாப்பிட்டதுமே அந்த தட்டில் கை கழுவிட்டாங்கன்னா உடனே அந்த தண்ணி வச்சு அந்த தட்டு ஃபுல்லாகவே வந்து லைட்டாக வந்து தொடச்சி விட்டுடுவாங்க. அப்போ தான் அந்த தட்டு காயாமலும் இருக்கும், நம்மளுக்கு விளக்குறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், பார்க்கவும் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு வந்து சொல்லுவாங்க. நம்ம பாத்திரம்லாம் கொண்டு விளக்க போடும்போது அந்த தண்ணியை வந்து கைன் பண்ண தண்ணியில் ஊற்றிட்டு திருப்பி அந்த பாத்திரத்து மேலெல்லாம் தண்ணி தெளித்து விட்டுட்டு வந்துடுவாங்க. அப்போ தான் வந்து பாத்திரம்லாம் காயாமல் இருக்கும், விளக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு வந்து சொல்லுவாங்க. இப்போ நான் அந்த வானலில் வந்து பண்ணிகிட்ருக்கேன் பார்த்தீங்களா, இதுமாரி தான் வந்து பண்ணுவாங்க. சாப்பிட்டோன்னே அந்த கை கழுவிட்டு அந்த தண்ணி வச்சு இதுமாரி ஃபுல்லாக தொடச்சி விட்டுடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த தண்ணி கொண்டு போய் கைன் தண்ணி பானையில் வந்து ஊற்றிடுவாங்க, அதுக்கப்புறம் அதை வந்து விளக்க போட்டுருவாங்க. எப்போதுமே சாப்பிட்டுட்டு சிங்கில் தான் வந்து நாங்கள் கை கழுவுறதுனால, பசங்களை வந்து ஒரு வேளை சாப்பிட்டுட்டு வந்து தட்டை அப்படியே சிங்கில் போட்டுட்டாலுமே நான் விளக்கிறதுக்கு முன்னாடி எப்போதுமே ஒரு வாட்டி ஃபுல்லாகவே தண்ணி ஊற்றி அலசி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நான் விளக்கிறதுக்கே ஸ்டார்ட் பண்ணுவேன். சாதனா பாட்டை எத்தனை வாட்டி சொன்னாலுமே அதை வந்து பண்ணவே மாட்டாங்க. ஆனால் சாதனை ஒவ்வொரு தடவை வந்து அவள் சாப்பிட்டானே வேஸ்டேஜில் எடுத்து டஸ்ட்பினில் போட்டுட்டு தட்டை லைட்டாக தண்ணி ஊற்றி அலசி வச்சுட்டு வந்துடுவாள், ஒவ்வொரு தடவை வந்து மறந்துடுவாள். நம்ம உடனே பாத்திரம் விளக்குற மாதிரி இருந்தாலுமே இல்லை அப்புறமா விளக்கிக்கலாம் அப்படிங்கிற பட்சத்துலேயும் சரிங்க, நம்ம இதமாரி வந்து பாத்திரத்தெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு சிங்கில் போட்டுட்டோம்னா எப்போதுமே வந்து சிங்கில் வந்து எந்த ஒரு பேட் ஸ்மெல்லும் வந்து இல்லாமல் இருக்கும். இந்தமாரி பண்ணும்போது நம்மளுக்கு பாத்திரம் விளக்குறதுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் கொடுக்குங்க. கண்ணாப்பண்ணா இருந்தால் நம்மளுக்கு கொஞ்சம் டென்ஷன் தான் ஆகும், விளக்குற இன்ட்ரெஸ்டே கூட வராது. எனக்கு நீங்கள் கொஞ்சம் அலுப்பாக இருக்குங்கிறனால நான் இன்றைக்கி பாத்திரம் விளக்கலை, நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை தானே அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி பாத்திரம் விளக்கல அப்படியே வச்சுட்டேன். மற்றபடி கவுண்டர் டாப் கேஸ் ஸ்டவ் எல்லாத்தையுமே வந்து தொடச்சி விட்டுட்டேன். கோயிலில் பிரசாதம் சாப்பிட்டு வீட்டுக்கு வந்து பூரியும் சாப்பிட்டதுனால இப்போ இந்த சாப்பாடு வந்து மீதம் ஆயிடுச்சுங்க. இதை தான் வந்து புளி ஊற்றி இப்போ அமைக்க வச்சிட போகிறேன். இப்போ இந்த சிலுசிலுப்பில் வந்து பார்த்தீங்கன்னா படித சாப்பிடணுன்னு தோண மாட்டேங்குதுங்க, அதனால் இப்போ சாதம் மீந்தால் இதுமாரி புளி ஊற்றி அமைக்க வச்சு மறுநாள் காலையில் தாளித்து சாப்பிட்டுக்கிறது. இதுமாரி மீந்து போன சாப்பாட்டில் வந்து புளி தண்ணி அதுக்கப்புறம் வந்து மஞ்சத்தூள் உப்பு சேர்த்து நம்ம இதை வந்து கலரி வச்சு அமைக்க வச்சிட்டோம்னா மறுநாள் காலையில் தாளிக்கும் போது வந்து இந்த சாப்பாடு வந்து ரொம்ப நல்லாயிருக்குங்க, எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அது சாதத்தை அமைக்க வச்சுட்டு பூரி போட்டு எண்ணெய் வந்து வடிகட்டி வச்சுட்டு இந்த சைடு இருக்கிற கவுண்டர் டாப் வந்து தண்ணியெல்லாம் தள்ளி விட்டுட்டு தொடச்சி விட்டுட்டோம்னா வந்து பார்க்குறதுக்கு வந்து நல்லாயிருக்கும். பாத்திரம் மட்டும் தான் வளர்க்கலே தவிர மற்றபடி எல்லாத்தையும் வந்து க்ளீன் பண்ணி வச்சுட்டேன்.
ஸ்ப்ரே பண்ணிலாம் துடைக்கலங்க, நல்லா தான் இருந்தது. ஏன்னா ஈவினிங் தான் வந்து க்ளீன் பண்ணேன், லைட்டாக மேலோட்டமாக வந்து தொடச்சி விட்டுட்டேன். நைட்டு ஏதாவது டிஃபன் பண்ணுற மாரி இருந்தேன்னா ஈவினிங் டைமில் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருப்போம். அந்த டைமில் வந்து ஏதாவது குருமா வைக்கிறது இல்லை சட்னி அரைக்கிறதோ என்னென்ன வந்து நைட்டு டிஃபனுக்கு ஏற்பாடு பண்ணணுமோ அதெல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா வந்து நைட்டு டிஃபன் வேலையை வந்து ஈஸியாக வந்து முடிச்சிடலாம். நான் மேக்ஸிமம் வந்து இப்படி தான் வந்து பண்ணுவேன். எனக்கு மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா நைட்டு இந்த 9:00 9:30 மணிக்குள்ளே வந்து எனக்கு கம்ப்ளீட்டாக எனக்கு எல்லா வேலையும் வந்து நான் முடிச்சுன்னு நான் வந்து நான் பார்ப்பேங்க. அதுமாதிரி தான் வந்து நான் பண்ணுவேன். இன்றைக்கி சாயங்காலத்துக்கு மேலே என்னோடய வேலைகள் எல்லாமே இப்படி தான் இருந்தது. இன்றைக்கி நான் இதை தான் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்குவாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.